हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள்ல முதல்ல பூர்வாசிரமத்துல தொண்டர்களா இருந்து அதுக்கப்புறம் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு அதுபடி வலுவாக இருக்கிறதே பெரிய தொண்டுதான், பெரியவாளுக்கு பிடிச்ச தொண்டு. அப்படி இருந்த பல உத்தமர்கள், பல மகான்கள், அதில் நாசிக் சுவாமிகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீ மயிலாப்பூர் சுவாமிகள். இவரோட பூர்வாசிரம பேரு ஸ்ரீ பத்மநாபையர். இவர் பள்ளி படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேங்க்ல உத்தியோகமாக இருந்தார். இந்த பேங்க்ல உத்தியோகமாக இருக்கிறதையும் சின்ன வயசுலேருந்தே பெரியவாள்கிட்ட ரொம்ப பரமபக்தி, தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லலாம். அதனால பெரியவா எந்த காரியம் உபதேசம் பண்ணினாலும் அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட வழக்கமாக இருந்தது. இவர் மயிலாப்பூரில் ஒரு சங்கர மடம் இருக்குது. அந்த மயிலாப்பூர் சங்கர மடம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த பத்மநாபையரும் பெரிய தொண்டாற்றிருக்கார், பெருமுயற்சி பண்ணியிருக்கு. காரணம், பெரியவா வந்து அந்த இடத்துல அம்பாள், ராஜராஜேஸ்வரி, ஆதிசங்கரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ரொம்ப பிராச்சீனமான இடம். பெரியவா அங்கே வந்து இருந்து தங்கி பெரியவா பாதம் பட்டு பெரியவாளே பிரியப்பட்டு அங்கே அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி, காமாட்சி ராஜராஜேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணி, ஆதிசங்கரை பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால இந்த பத்மநாபையருக்கு அந்த இடத்துல நன்னா நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுனால அவரால் முடிஞ்ச தொண்டெல்லாம் நிறையா பண்ணியிருக்க. இவர் பண்ணின பெரிய தொண்டு பெரியவா சொன்ன பல விஷயங்களில் இந்த பிடியரிசி திட்டம். இந்த பிடியரிசி திட்டத்தை பற்றி முன்னாலேயே விவரமாக சொல்லியிருக்கேன். அந்த பிடியரிசி திட்டத்தை இவர் ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணியிருந்தார். மயிலாப்பூரில் எல்லா ஏரியாலையும் இவரே வீடு வீடாக போவார். பத்மநாபையரே வீடு வீடாக போய் அநேகமாக மயிலாப்பூரில் இருந்தவாளுக்கு, அதாவது 1984 முன்னால் இருந்தவாளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லார் வீட்டுக்கும் இவர் வந்து ஒரு பையை தூக்கின்னு வந்து பிடியரிசி வாங்கிட்டு போவார். இப்படி வீடு வீடாக மயிலாப்பூரில் உள்ள பல இடங்கள்லேருந்து, வீட்டிலேருந்தெல்லாம் எல்லா பிடியரிசியும் வாங்கிட்டு வந்து அதை பெரியவா சொன்னபடி பாடசாலை கொடுக்கறது எல்லாம்ன்ற, அதில் ஒரு பகுதியை தவறாத காஞ்சி மடத்துக்கு அனுப்புறது அப்படின்னு வச்சிருந்தார். அந்த பிடியரிசி திட்டத்தை ரொம்ப சென்சியராக பண்ணிண்டவர் இந்த பத்மநாபையர். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் முடியறதோ மடத்துக்கு போகிறது, பெரியவாள் தரிசனம் பண்ணுறது, பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணிண்டார். இப்படி இருந்த அந்த பிடியரிசி திட்டத்தில் கைங்கரியம் பண்ணின இந்த பத்மநாபையருக்கு 1984 வருஷம் இல்லை 85 வருஷத்துக்கு முன்னால் 85 வச்சுக்கலாம், இவருக்கு கன்னத்தில் ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்து உபாதை. இது என்ன ஆச்சு, டாக்டர்லாம் பரிசோதனையெல்லாம் பண்ணிவிட்டு இது ஒரு வித கேன்சர் அப்படின்னு பெரிஷாக இருக்கும். கன்னத்தில் பார்த்தாக்க அவரை பார்த்தாவளுக்கு தெரியும், ஒரு கண்ணை முழுக்கலும் ரொம்ப பெருசாக பெரிய கட்டியாகவே இருக்கும். அது கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தது. அப்படி இருந்து இந்த கன்னத்தில் அது ஒரு வித கேன்சர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணினா அது அப்பப்போ ரொம்ப உபாதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். பண்ணிட்டு ஒரு சமயம் என்னாச்சு, ரொம்ப அது சீரியஸாக போய் டாக்டர்கெலாம் காமிச்சா ஆஸ்பத்திரியில் சொன்னால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அநேகமாக இன்னும் ஒரு வாரம் 10 நாள் தான் அவருக்கு ஆயுசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. அவள் குடும்பத்தில் இது மாதிரி டாக்டர்ஸ் தெரிவிச்சுட்டா அவரோட ஆயுசு இன்னும் மிஞ்சி போனால் ஒரு வாரம் 10 நாளில் இருக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் மெடிக்கலி பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்லாம் டாக்டர்லாம் கைவிரிச்சுட்டா அப்படி சொல்லிட்டா. இந்த குடும்பத்தில் இருந்தவா ரொம்ப பயந்து போய் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பத்மநாபருக்கு எல்லாமே பெரியவா தான் அப்படிங்கிறதுனால உடனே காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாள்கிட்ட சொன்னான் விஜயாமரம் பண்ண.
இம்மாதிரி அவர் ரொம்ப ஆஸ்பத்திரியில் இதுவாக இருக்கார். ஒரு வாரம் 10 நாள் தான் ஆயுசுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு நல்ல வழி விடணும், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணால், கொஞ்சம் நேரம் யோஜனை பண்ணிவிட்டு, அப்போ ஒன்று பண்ணு, அப்போ ஒரு வாரம் 10 நாள் தான் சன்னியாசாசனம் கொடு, ஆபத் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. ஆபத் சன்னியாசம் அப்படின்னு நம்ம பிராணம் இது மாதிரி நமக்கு ஆயுசு முடிய போகிறது அப்படிங்கிற சமயத்தில் வாங்கிக்கிறதுக்கு பேர் ஆபத் சன்னியாசம் அப்படின்னு பேர். ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டு பிராணன் போச்சுன்னா ஜீவன் போச்சுன்னா அதுக்கு சத்கதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினால சன்னியாசாசிரமம் கொடுக்கறதுக்கு சொல்லு, ஆபத் சன்னியாசம் கொடுக்க சொல்லு அப்படின்னு விட்டா. அது கொடுக்கறதுக்கு ஏற்பாடை சன்னியாசமும் கொடுத்தாச்சு. அவருக்கு ஸ்ரீ சுப்பிரமணியேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற தீட்சா நாமத்தோட அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆபத் சன்னியாசம் கொடுத்தாச்சு. இது எதுக்கு அப்படின்னா, அதுதான் பெரியவாளோட லீலை. இப்படி ஆபத் சன்னியாசம் கொடுத்தாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஆனால் சன்னியாசம் வாங்கிட்டு இந்த மயிலாப்பூர் சுவாமிகள் சித்தி ஆகலை. அது அப்படின்னு நாள் கடத்திட்டே வருது, ஆயுசு நீண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு அந்த கன்னத்தில், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனாக என்ன ஆச்சோ தெரியாது. அந்த கண்ணை வேங்கின கண்ணை வேங்கினதாகவே இருந்தது. இவருக்கு இந்த பிராண ஆபத்து, இப்போ போயிடுவார், ஒரு வாரத்தில் போயிடுவார், 10 நாளில் போயிடுவாருங்கிறதெல்லாம் தாண்டி இவருக்கு சொஸ்தமாகி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து கொடுத்தோம். இது குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இனி அது டாக்டர்ஸ் எல்லாமே சொன்னால், மெடிக்கலே ஒரு வாரம் 10 நாள்னு சொன்னால், பெரியவாள்கிட்ட சொன்னால் பெரியவா சன்னியாசம் கொடுன்னு சொன்னால் சன்னியாசம் வாங்கிட்டா இப்போது இவர் பிராணாபத்துலேருந்து பொழைச்சிட்டார், உயிர் பொழைச்சிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, பெரியவாள்கிட்ட வந்து சொன்னால், பெரியவா சொன்னால் சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, இனிமேல் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, அவரை இங்கே மடத்தில் கொண்டு விட்ரு அப்படின்ட்டா, காஞ்சிபுரத்தில் மடத்தில் கொண்டு விட சொல்லிட்டேன். மடத்துலேயே தான் பெரியவா அதிஷ்டானத்துக்கு பின்னாலேயே ரொம்ப நாள் இருந்தார். வேடிக்கை என்னென்ன, ஒரு வாரம் 10 நாள்னு டாக்டர்ஸ்லாம் கெடு வச்சவர், பெரியவாளோட அனுகிரகத்தினால சன்னியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னார், வருஷக்கணக்காக இருந்தார். வருஷக்கணக்காக காஞ்சிபுரத்திலே இருந்து அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்திலே சித்தியானார் அப்படிங்கிறது மயிலாப்பூர் சுவாமிகள்ட்ட. இதை பார்த்தோன்னு ஒன்று ஆச்சரியமா இருக்கு, என்ன சன்னியாசம் வாங்கிட்டா அப்படி பிராணாபத்து போய் ஆயுசு நீண்டு விடுமா அப்படின்னா, ஆதிசங்கர கதையை பார்த்தாக்க தெரியுது. சங்கர சரித்திரத்தை பார்த்தா ஆதிசங்கர் என்ன பண்ணானார், அவருக்கு 8 வயசு அப்படின்னு ரொம்ப குறுகின கால ஆயுசோட தானே வரத்தோட இவர் சிவகுரு அரியாம்பாளுக்கு பிறந்தார். அப்படி பிறந்தவர் பூர்ணா நதியில தாயாரோட ஸ்நானம் பண்ண போறதே இவருக்கு அந்த காலம் முடியறது அப்படிங்கிற பிராணாபத்து வரத்தே முதல்ல வந்து காலை பிடிக்க சங்கரர் என்ன சொல்றார், சன்னியாசம் வாங்கிட்டா மறு ஜென்மம்னு சொல்றா, அதனால எனக்கு இந்த ஜென்மத்துல எப்படி துர்மரணம் அப்படின்னு இருக்கலாம், அதனால என்ன முதல்ல பிடிச்சுட்டு இருக்கு, நீ சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னாக்க அந்த சன்னியாசம்ங்கிறது அடுத்த ஜென்மமாக ஆயிடுறதுனால அதோட ஆயுசு எப்படி அது எப்படிங்கிறது தெரியாது நமக்கு, அதனால நான் இருக்கணும் அப்படின்னா நீ சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடுன்னு அரியாம்பாட்ட சொல்லு. அந்த அம்மா என்ன பண்ணா, பிள்ளை எப்படியானு பொழைச்சிருந்தா சரி அப்படின்னுட்டு சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடுக்க அந்த ஆபத் சன்னியாசம் தான் சங்கர்னு அங்கே வாங்கிட்டார். அந்த மந்திரத்தை சன்னியாசத்துக்கு உண்டான அந்த ரைஷ மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த சன்னியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணிண்டவருக்கு என்ன ஆயிடுத்துனர், அந்த பிராணாபத்தை அத்தோட போயிடுத்து. ஆகி இப்போ புனர்ஜென்மா அப்படின்னு சொன்னதுக்கு அது நிரூபணம் வராப்பில் அதுக்கப்புறம் 8 வருஷம் இருந்த 16 வயசு ஆச்சு. அந்த 16 அதுக்கப்புறம் வியாசரோட அருள்னால 32 ஆச்சு அப்படின்னு, 8 வயசு ஆயுசு அப்படின்னு இவர் சங்கல்பம் பண்ணிட்டு வந்தவருக்கு சன்னியாசம் வாங்கிட்டதுனால 500 8 வருஷம் ஆகி 16 வருஷமாக, அதுக்கப்புறம் வியாசரோட அருணால் அந்த 16 32 ஆனதா சங்கர விஜயம்லாம் சொல்கிறது. நாம் சங்கரோட சரித்திரத்தை பார்க்குறோம் இல்லையா, இதுலேருந்தே தெரியறது அந்த சன்னியாசாசிரமம் அப்படிங்கிறது ஒரு புனர்ஜென்மா, ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் சத்தியம் இருக்குது அப்படின்னு நமக்கு இது மாதிரி விஷயங்கள்லேருந்து தெரியுது. அந்த ஒரு குறிக்கோளில் தான் போல இருக்குது, அதை ஒரு மனசில் வச்சுருந்தான் போல இருக்குது பெரியவா. இந்த மயிலாப்பூர் பத்மநாபியருக்கு ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு ஆயுசுன்னு சொன்னோடனே உடனே சன்னியாசாசனம் வாங்கிக்க சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டா. இதில் வேடிக்கை என்னென்னா, பெரியவா சொன்னது சன்னியாசாசனம் வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொன்னான். சன்னியாசாசனம் வாங்கிட்டா ஒன்று ஒரு வாரம் 10 நாள் இல்லை எத்தனையோ நாளில் போனாலும் சன்னியாசாசனம் வாங்கிட்டு சித்தி ஆகிறதே அது ஒரு நல்ல கதியை கொடுக்கறது அப்படின்னு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டா 21 தலைமுறை வரைக்கும் கிடையிறது அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா, அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு ஆசிரமமாக இருக்கிறதுனால அவருக்கு நிச்சயம் நல்ல கதிங்கிறதும் தெரிஞ்சுடுறது காலமானாலும். இல்லை ஒரு கால் இப்படி ஒரு அதிசயமாக இது புனர்ஜென்மான்னு சொல்லி போன ஜென்மாவோட அந்த பிராரம்பம்னா கழிஞ்சு இது புனர்ஜென்மாவாக இது பவித்திரமான ஜென்மாவாக இருந்ததுனால அது நீண்டு போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை.
ரெண்டு விதத்திலையும் நஷ்டம் இல்லை. ஒன்று ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு உடனே சித்தியானாலும் சத்கதி கிடைச்சிருது, இல்லை அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு இவன் இருந்தாலும் பல நல்ல காரியங்கள் அந்த ஆசிரமத்துக்கு உண்டான அனுஷ்டானத்திலும் எதோக்தமாக பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஆபத் சன்னியாசம் வாங்கிக்கிறது அதுலேருந்து தப்பிச்சுன்னு விட்டாக்க அந்த ஆபத்து போயிடுத்துனாக்க அப்புறம் அந்த கிரம சந்நியாசமாக அதை ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அப்படிதான் இவருக்கும் ஸ்திர சன்னியாசமாக ஸ்திரப்படுத்தப்பட்டு மடத்திலே வந்து அதனால என்ன பண்ணா பெரியவா இன்னமே ஜென்மா மாறி எடுத்தோம், அதனால சன்னியாசிக்கணுமே குடும்பம் கிடையாது, அதனால இங்கே கொண்டு மடத்தில் விட்டுடு அப்படின்னு சொல்ல இவர் மடத்திலேயே இருந்து பல கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் சித்தியானார் அப்படின்னு தெரியுது. இது குறிப்பாக எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, பெரியவா ஒரு பிராணாபத்தில் ஒருத்தர் இருக்கிறதே தனக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிற, இப்படி வீடு வீடாக போய் பிடியரசி திட்டத்தில் தன பெரியவாளுக்கு ரொம்ப அதுவும் பிரியமான திட்டம், அந்த பிடியரசி திட்டத்தை வீடு வீடாக படியேறி படியேறி இவர் காலம் முழுக்கலும் கைங்கரியம் பண்ணினத்துக்கு பரிசா இனத்தை கொடுத்தான்னு, இவர் ஜென்மாவே கடத்தேறப்பில் சன்னியாசாசிரமத்துக்கு அனுகிரகம் பண்ணினா, சன்னியாசாசிரமத்துக்கு அனுகிரகம் பண்ணத்தோடு இல்லை தன்னுடைய மடத்தில் கூட இருக்கிறாப்புல ஆயுசையும் நீட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியறது. இந்த மயிலாப்பூர் சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்டதுக்கும் ஆதிசங்கர் சன்னியாசம் வாங்கிட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு, ஆதிசங்கர் சன்னியாசம் வாங்கிட்டதுனால அவரோட ஆயு நீண்டு உலகத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டது அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த சங்கரோட மறு அவதாரமான பெரியவாளோட அனுகிரகத்தினால ஒரு மயிலாப்பூர் பத்மநாபையருக்கு சன்னியாசம் கொடுக்கப்பட்டு அவரோட ஆயுசு நீண்டதுனால என்ன அப்படின்னு, அந்த பத்மநாபையருங்கிற ஜீவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது, நல்ல கதி ஏற்பட்டது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு, சங்கரராக இருக்கட்டும் இந்த சந்திரசேகரராக இருக்கட்டும் அவ சன்னியாசம் வாங்கிட்டதும் சரி, அவ யாருக்கான சன்னியாசம் கொடுத்தாலும் அனுகிரகம் பண்ணாலும் சரி, எல்லாமே லோகக்ஷேமத்துக்கு தான், நமக்கு நன்மைக்கு தான் அப்படிங்கிறது தெரியறது. அப்படி இந்த மயிலாப்பூர் சுவாமிகள் பெரியவாளோட அனுகிரகத்தினால சன்னியாசம் வாங்கிட்டு அவரோட ஆபத்துலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் தொண்டு செஞ்சார் அப்படின்னு தெரியுது. இப்படி பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான பக்தர்கள், அதுதான் பெரியவாளோட திருத்தொண்டர்களோட நமக்கு சுவாரஸ்யமாக கிடைக்கிற விஷயம். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட திருத்தொண்டர்களையும் இன்னும் பல பேரை தொடர்ந்து பார்க்கலாம்.